ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஜெயிலர் படத்துடைய ஆடியோலாம் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழாவில் ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் அனிருத், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட எல்லார் பேசினதையும் பார்த்துருக்கோம். தற்போது இந்த விழாவில் இயக்குனர் நெல்சன் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, இது என்னோட 4வது படம், ஆனால் இது என்னோட முதல் ஆடியோ லான்ச். ஜெயிலர் ஷூட்டிங்கில் தலைவரோட பழகின நாட்களை மறக்கவே முடியாது. ஷூட்டிங் சமயத்தில் அவர் ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அதே நேரம் தலைவர் எப்போ ஜாலியாக கமெண்ட் பண்ணுவார், எதுக்கு கோவப்படுவார், இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல் அவரோட பாராட்டும் எப்போ வரும்னு தெரியாது. ரஜினி சார் இல்லை அப்படின்னா மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸை என்னால் டைரக்ஷன் பண்ணியிருக்கவே முடியாது. அவங்க எல்லாருமே தலைவருக்காக மட்டுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கதை சொன்னப்போ நிச்சயமாக அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனால் தலைவருக்காக கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சிவராஜ்குமார், மோகன்லால் மாதிரி கட்டுப்பாடு மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற நடிகர்கள், மறுபக்கம் விடிவி கணேஷ் மாதிரி கட்டுப்பாடே இல்லாத நடிகர்கள், ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு. ரஜினிகாந்த் சார் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். ஜானி மாஸ்டர் பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவருக்கு புரியாது. அவர் 5 லாங்குவேஜை ஒன்றா கலந்து பேசுவார், ஆனால் நாங்கள் 4 பாட்டு பண்ணிட்டோம். நான் என்னமோ பெரிய டைரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருப்பார் அனிருத். அவர் ஸ்டுடியோவில் 4 பசங்க இருப்பாங்க, அவங்க எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா உங்கள் வாழ்க்கையிலாம் பிரச்சனையே வராதா அப்படின்னு எனக்கு தோணும். வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க, ஐயையோ குழந்தைங்கக்கிட்ட போய் படத்தை கொடுத்துட்டோமேனு தோணும். ஆனால் தலைவர் படம் அப்படிங்கிறதால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தமன்னா மேம்க்கு இந்த படத்தில் சின்ன ரோல் தான், அதை நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனை ஹீரோயின் இதுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியல. மேலும் தளபதி விஜய் பற்றி நெல்சன் என்ன சொல்லியிருக்காருனா, சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை, அந்தளவுக்கு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அவரை சந்திக்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது தளபதி விஜய் தான். இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு, போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், அவர் கண்டிப்பாக படம் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது விஜய் சார் தான். சூப்பர் ஸ்டார் மற்றும் தளபதி ரசிகர்கள் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. உண்மையில் அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு நெல்சன் பேசியிருக்காரு.